ஒட்டுமொத்த இலங்கையர்களுடைய கட்சியாகவோ அல்லது தமிழ் மக்களினுடைய அரசியல் கோரிக்கைகளை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகளாகவோ ஜேபிபி கிடையாது. இந்த தேர்தலே பார்த்தோம்னா நாமல் ராஜபக்சே அப்படின்றவர் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அதாவது ராஜபக்சே வந்து இனவாதத்தை உருவாக்கல, அங்கிருந்து இனவாத அரசியலுடைய விளைச்சல் தான் ராஜபக்சே. தமிழர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையாது என்பதுதான் அடிப்படை பிரச்சனை. தமிழக அரசியல் பிரதிநிதித்துவம் அங்கே இல்லை. தமிழர்கள் தங்களுக்குத்தானே சட்டத்தை ஏற்றிக்கொள்ள முடியாது. எரிபொருள், கச்சா பொருள் இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பகுதியாக திருகோணமலை இருக்கிறது. அதை வந்து கைப்பற்ற வேண்டும், அதை வந்து வேறு நாடுகளுக்கு இலங்கை கொடுத்து விடக்கூடாது, குறிப்பாக அமெரிக்கா கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம். நீங்கள் தந்தை பெரியாரையும் மேதகு பிரபாகரனையும் நேசிக்கிறீங்கன்னா இந்த தேர்தல் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட இயங்கக்கூடிய அரசியலுக்கு தான் நீங்கள் வரணுமே ஒழிய, இவர்களை வைத்து லாபம் செய்ய பண்ணக்கூடிய அதிகாரத்தை செல்லக்கூடியவர்கள் நோக்கி செல்றதுல எந்த பயனும் கிடையாது. அதனுடைய விளைவு தான் 15 வருஷமா ஒன்றும் செய்யாத நாம் தமிழர். இந்தியாவுக்கு தனியாக நோக்கம்லாம் எதுவும் இல்லை, இந்தியாவுக்கு தனி இலக்கு கிடையாது. இந்தியாவில் சேர்த்து மார்வாடிக்கு பிசினஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வேலையோ அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை பிரதமர் உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலனாலும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான், ஒன்று பார்ப்பனம் இருக்கு, இன்னொன்று வந்து இந்த மார்வாடி சேர்த்துக்கிடுது. இவங்களுக்கு லட்டுல கொழுப்பு இருக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை, அவனுக்கு காத்தாடி கிடைக்க ஆர்டர் கிடைக்குதா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. இதுதான் இந்தியாவோட பிரச்சனையாக உட்காந்து அந்த சைட்ல தமிழரோட பிரச்சனைகளை வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு இப்போ அங்க கரண்ட்ல அங்க யாருமே இல்ல. விடுதலை புலிகளுக்கு பிறகு யாரு? வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே, இன்று நம்முடன் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இலங்கை அரசியலில் அனுரா குமார திசநாயகி அவர் வந்து அதிபரா இப்ப தேர்வாகி இருக்காரு. அவருடைய கட்சியின் பின்புலம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இனவாதத்தை முன்வைக்கிற கட்சியா இருக்கு. வெற்றி பெற்ற உடனே அவர் போட்ட அந்த பதிவு பார்த்தோம்னா 100 ஆண்டு கனவு வந்து நிறைவேறி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. இப்ப இது ஒரு மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. 100 ஆண்டா ஒரு இனவாதத்தை முன்வச்ச ஒரு கட்சி இப்போ ஆட்சி பொறுப்புல இருக்கும்பொழுது அங்க இருக்க தமிழர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுது. இந்த விஷய பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது 100 ஆண்டா வந்து ஜனதா விமுக்தி பெறமுனாங்க கட்சி இல்லை. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அனைத்து தொழிலாளர்களுக்குமான உரிமைகளுக்காக பேசிய கட்சி, அதுதான் 100 ஆண்டுகால வரலாறு கொண்டது. ஆனா அந்த கட்சியிலிருந்து வெளியேறி இனவாத பிரிவுகளாக மாறியவர்கள் தான் ஜனதா விமுக்தி பெறமுனா. அது இலங்கைக்கான ஒரு கட்சியாக, ஒட்டுமொத்த இலங்கையர்களுடைய கட்சியாகவோ அல்லது தமிழ் மக்களினுடைய அரசியல் கோரிக்கைகளை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகளாகவோ ஜேவிபி கிடையாது. அப்போது ஜேவிபியினுடைய அரசியல் கொள்கை அப்படிங்கிறது அடிப்படையில் அவங்க சிங்கள பேரினவாதத்தை, பௌத்த முதன்மையை, பௌத்தத்தை முன்னிலைப்படுத்துகின்ற அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள். தமிழர்களுடைய அரசியல் உரிமை, சுயநிர்ணய உரிமையை அவர்கள் மறுத்தவர்களோ. தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை குறித்து எந்தவித நிலைப்பாடும் எடுக்காமல் அதை ஊக்குவித்தவர்களோ. இந்த இனப்படுகொலைக்கான போரை நடத்துவதற்கு இலங்கை அரசை தயார் செய்தவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை இதற்காக பிரச்சாரம் செய்து அணியப்படுத்தியவர்கள் ஜனதா விமுக்தி பெறமுனா. அவங்க தான் அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அமைதி ஒப்பந்தம் முறிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அமெரிக்காவோடும் மேற்கு உலக நாடுகளினுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப அதை உருவாக்கி கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து தமிழர்களுடைய தீர்வு எதையும் கொடுத்து விடாது. அவர் தமிழர்களுக்கு தீர்வு தருவதாகவும் சொல்லவும் இல்லை. தமிழர்களுக்கு தீர்வாக சொல்லப்பட்ட, இந்தியாவால் முன்மொழியப்பட்ட, தமிழர்கள் நிராகரிக்கப்பட்ட 13வது சட்ட திருத்தத்தை கூட நாங்கள் கொண்டு வர மாட்டோம் தான் அவங்க வெளிப்படையாகவே தமிழர் பகுதியில் நின்று அவர் பேசியிருக்கார். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இந்த ஆட்சி மாற்றம், இந்த அதிபர் என்பது தமிழர்களுக்கு எதுவும் பெருசா விளைந்து விட போகுது. அவர் வெளியிட்ட அந்த பதிவுல வந்து தமிழர்கள், இலங்கையில வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், அப்புறம் சிங்களர்கள் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை நோக்கி இலங்கை நகரும் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருக்காரு. இப்ப தமிழர்களுடைய பிரதான சிக்கல் வந்து வளர்ச்சி அல்ல, அவர்கள் சந்திக்கின்ற இனவெறி தான். அவர்களை ஒடுக்குகின்ற இராணுவ கட்டமைப்பு, அங்க இருக்கக்கூடிய இராணுவ ஆதிக்கம், ஆக்கிரமிப்பு, காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள், படுகொலையான தமிழர்களுக்கான நீதி, இதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கை, பிரதான சிக்கல். இப்போ இது குறித்து நிலைப்படலாம். அனைவருமான வளர்ச்சி என்பது அப்படி ஒரு அனைவருக்குமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு அங்கே கிடையாது. அப்போ அதனால் ஒரு ஒரு மேலோட்டமான பொத்தாம்பொதுவான ஒரு வாசகமாக தான் அவர் பார்க்க முடியுமே ஒழிய தமிழர்களுடைய கோரிக்கையை உள்ளடக்கியதை நம்ம வந்து பார்க்க முடியாது.
அப்படி ஒரு கட்சி அதல்ல. தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்த கட்சியும் அதல்ல. இப்போ தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக வந்து அரியநேத்திரன் அப்படின்றவரை முன்னிறுத்தினாங்க. அது வந்து தமிழர்கள் நாங்கள் இன்னமும் வந்து மெஜாரிட்டி காட்டுறோம் அப்படின்றத, நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல எங்கள் சார்பாக ஒருத்தர் இருக்காருன்றத காட்டுறதுக்காக நிறுத்தினாங்க. ஆனால் அவருக்குமே தமிழக பகுதிகளிலேயே பெரிதாக ஒரு ஆதரவு இல்லை. அது என்ன காரணம்? இல்லை, தேர்தலை வச்சு ஒரு ஆதரவு இல்லைன்றது முடிவு பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு முடிவுகளாகும். அந்த பொது வேட்பாளருக்கான எந்த தயாரிப்புமோ அதற்கான கொள்கை பிரகடனமோ அதற்கான ஒரு பிரச்சாரங்களோ வலுவாக இல்லை. ஒரு பொது வேட்பாளர் என்பது அனைத்து மக்களும் இணைந்து பிரதிநிதிகளும் இணைந்து எடுத்திருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. அப்படி ஒரு நிலைப்பாடுகள் அங்கே எடுக்கப்பட்டது இல்லை. ஆகவே அதை வந்து அப்படி ஒரு தோல்வி வெற்றியால் நம்ம பார்த்துட்டு போயிட முடியாது. தமிழர்கள் வந்து இதில் ஒரு அரசியலாகவே இன்னொரு ஆற்றல எழவே இல்லை. தமிழர்கள் அவர் அரசியல் அமைப்பாக, விடுதலை புலிகளுக்கு பின்பு அவர் அரசியல் அமைப்பாக மாற்றப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட நெருக்கடிகளும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது விஷயம், இராணுவ ஆதிக்கமும் ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் அமைப்பாக திரள்றதுல பல நெருக்கடிகள் இருக்குது. அதான் தமிழர்கள் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுதும் அங்கு இராணுவம் நிலை கொண்டிருக்குது. 2 லட்சம் இராணுவம் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுடைய பகுதிகளில் இருக்கிறார்கள். அப்போ அவங்க அமைப்பாக திரள்வது என்பதே சாத்தியம் இல்லாத ஒன்றாகத்தான் இருக்குது. அப்போ அதனால அவங்கள அரசியல் ரீதியாக சக்தியாக அவங்களை எழ முடியல. இந்த அடக்குமுறைக்கு நடுவில் தமிழர்கள் ஒரு அரசியல் சக்தியாக எழ முடியல. அதான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இந்த தேர்தலே பார்த்தோம்னா, இந்த நாமல் ராஜபக்சே அப்படின்றவர் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ இனவாதத்தை வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாவே, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவே அந்த ராஜபக்சே ஃபேமிலி தான் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாவுமே வந்து ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்போ இனவாதம் படிப்படியா குறைஞ்சிருச்சா அந்த ஸ்ரீலங்கால? அதாவது ராஜபக்சே வந்து இனவாதத்தை உருவாக்கல, அங்கிருந்து இனவாத அரசியலுடைய விளைச்சல் தான் ராஜபக்சே. அதனால ராஜபக்சேயோட வெற்றி தோல்வியை நம்பிய வந்து இலங்கையினுடைய இனவாதம் கிடையாது. சிங்கள இனவாதம் என்பது நபர்களுக்கு அப்பாற்பட்டது. அது பண்டாரநாயக்க காலத்திலிருந்து, ஜெயவர்த்தன காலத்திலிருந்து, சந்திரகுமார் தங்கா, ரணில் விக்ரமசிங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போக்கு தான் அது. ஆக பேரினவாதம் என்பது அடிப்படை அரசியல் தன்மை அங்க. அதுல ஒருவராகத்தான் ராஜபக்சே வந்திருக்க. அப்ப ராஜபக்சே தோல்வி வந்து இனவாத தோல்வியாக பார்க்க முடியாது. அவருடைய அரசியல் தனிப்பட்ட சிங்களவர்கள் மத்தியில அவருக்கு ஏற்பட்ட இழப்பாக தான் பார்க்க முடியும். அல்ல, சிங்களவர்கள் அவர் இதற்கு மேலும் பயன்படாத நபர் அப்படின்றதா அவன் தூக்கி போட்டிருப்பாங்களே ஒழிய, இனவாதத்தை கைவிட்டதாக நம்ம அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாது. இனவாதத்தை கைவிட்டதாக சொல்லியிருந்தாங்கன்னா இவருக்கு பதிலாக, இந்த வேட்பாளர்களுக்கு பதிலாக சிறிதுங்க ஜெயசூரியன் ஒரு வேட்பாளர் நிற்கிறார். அவர் தான் வந்து இலங்கையினுடைய இடதுசாரி அரசியலை தொடர்ச்சியாக தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு சிங்கள பாட்டாளிகளுக்கான தீர்வையும் முன்வைக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இன்றைக்கு இல்லை, 2009லையும் அவர் தான் இருந்தார். 2009 நடந்த தேர்தலையும் அவர் போட்டி போட்டிருக்கிறாரு. அதற்கு அப்பொழுது 3வது வேட்பாளராக அவர் வந்தார். அவர் அதற்கு பிறகு நடந்த தேர்தலையும் போட்டிட்டு இருக்கிறார். அவர் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை வெளிப்படையாக ஆதரித்து பேசியவர் சிறிதுங்க ஜெயசூர்யா. அப்போ அப்படிப்பட்டவர் தான் நம்ம வந்து பார்த்துருக்க முடியும். ஆனால் அப்படி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பது பேரினவாதத்தை மையப்படுத்திய அரசியல். அதனால் இந்த சிறிதுங்க ஜெயசூர்ய போன்றவர்களெல்லாம் வந்து பெருமளவு ஓட்டு வாங்கக்கூடிய கட்டமைப்போ அதற்கான பலமோ அவருக்கு இன்றைக்குமே இருக்க போகிறது. ஏன்னா அவர்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே அவருக்கு ஆதரவு இருக்காது. இப்போ நார்மலாகவே ஒரு அரசாங்கம் வந்து ஓட்டு பேஸ் பண்ணி தான் வந்து மக்கள் நலத்திட்டங்களே வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னா 75% வந்து சிங்கள வாக்குகள் தான் இருக்கு. 25% தான் வந்து கம்பைண்டா முஸ்லிம்ஸ் அப்புறம் தமிழ் அதெல்லாம் சேர்த்தே வந்து 25% தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ இவங்க இங்க முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்களே, எந்த காலத்திலயுமே கொடுக்க மாட்டாங்களா? ஆமா, தமிழர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையாது என்பதுதான் அடிப்படை பிரச்சனை. தமிழக அரசியல் பிரதிநிதித்துவம் அங்கே இல்லை. தமிழர்கள் தங்களுக்கான சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அதை வந்து சாதித்துக் கொள்வதற்கான பெரும்பான்மையும் தமிழர்களுக்கு பாராளுமன்றத்தில் கிடையாது. அப்போ தமிழர்களுக்கு சட்டம் ஏற்றுகின்ற ஒரு உரிமையும் கிடையாது என்பதுதான் அவருடைய அடிப்படை பிரச்சனை. அப்போ அதனால வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அங்கே வந்து தமிழர்கள் வாழ்கிறார்கள். அதனால தான் அவங்க தங்களுக்கான சட்டம் ஏற்றுகின்ற உரிமை, தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்கின்ற உரிமையை கேட்பதனுடைய காரணம் அதுதான். இந்த 13வது சட்ட திருத்தத்தை வந்து அமல்படுத்துறதுக்கு வந்து இந்தியா சார்பிலிருந்து எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்போவாவது கொடுப்பாங்களா? ஏதாவது பண்ணுவாங்க? இந்தியா என்னைக்கு தரப்போது, ஏன் தரப்போது? அன்னைக்கே அவங்க தரல. இந்தியாவுக்கு அது கொடுக்கணுங்கிற ஒரு விருப்பமோ அதற்கான ஒரு கடப்பாடோ கிடையாது. இந்திய அரசு தமிழர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி சிங்களவர்கள் சிங்களத்தை வந்து கையாளும், இதற்காக தான் தமிழர்களுக்கு நான் தீர்வு தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. இந்த 13 சட்ட திருத்தத்தை அவர்கள் உண்மையிலே கொண்டு வருவதாக கொடுத்த இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தம் என்பது அடிப்படையிலேயே திரிகோணமலையை வேறு நாடுகளுக்கு நீங்கள் கொடுத்து விடக்கூடாது, திரிகோணமலை கடல் பகுதியை அந்த துறைமுகத்தை வேறு நாடோட இராணுவத்துக்கு பயன்படுத்த கொடுக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய ஒரு கூறு தான் வந்து 13 சட்ட திருத்தமே உடைய.
13 சட்ட திருத்தத்திற்காக எல்லாம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடத்தப்படலை. இவங்களுக்கு பவர் கொடுக்கிறதுக்காக இல்ல, நம்ம போய் அங்க திருகோணமலையில இருக்கக்கூடிய அங்க வந்து ஆயில் டேங்க்ஸ் இருக்குது, கப்பலுக்கு போடக்கூடிய, விமானத்திற்கு போடக்கூடிய அந்த எரிபொருள், கச்சா பொருள் இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பகுதியாக திருகோணமலை இருக்கிறது. அதை வந்து கைப்பற்ற வேண்டும், அதை வந்து வேறு நாடுகளுக்கு இலங்கை கொடுத்து விடக்கூடாது, குறிப்பாக அமெரிக்கா கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம். அதற்காக தான் இந்திய அமைதிகாப்பு படையை அனுப்புவது, இங்கிருந்து பூமாலை என்கின்ற பகுதியில் உணவு பட்டாளத்தை கொண்டு போய் தமிழர்களுக்கு போட்டது எல்லாமே. காங்கிரஸ்காரங்க பேசுவாங்க நாங்கள தமிழர்களுக்கு எதாவது பண்ணணும், அதெல்லாம் சும்மா கதை. இவங்க போய் அங்க இருக்க ராணுவ தளத்தை துறைமுகத்தை ராணுவ துறைமுகமாக வேறு நாடு அங்க வந்து இருந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இங்க இந்தியா தலையிட்டது. அதற்காக தமிழர்களுக்காக ஆதரவா போவதாக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டது. அதுதான் காங்கிரசினுடைய அன்றைய இந்தியாவினுடைய நிலைப்பாடு. அது அந்த நிலைப்பாடத்தான் மோடியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இப்ப இன்னைக்கு இந்த அனுரா அவரை இது பண்ணதுக்கு கூட நம்ம தமிழக அரசியல் சார்புல இருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே எனக்கு தெரிஞ்சு வெளியில எதுவுமே வரல. யாருமே அதை பத்தி, இலங்கையில ஒரு அதிபர் தேர்தல் நடந்திருக்கு அதனால நமக்கு என்ன நடக்கும் அதை பத்தி எந்த விதமான டிஸ்கஷனுமே தமிழ்நாட்டுல எனக்கு எழுந்த மாதிரி தெரியல. எந்த இடத்துல எழுதலன்னு சொல்றீங்க, புரியல? இல்ல அரசியல் தலைவர்கள் சொல்றேன், ஒரு நார்மலா ஒரு வாழ்த்து செய்தி கூட அதை சொல்லிப்பாங்களா, அது கூட எதுவுமே சொல்லிக்கல. அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அவங்க கம்யூனிஸ்ட் அப்படின்றதுனால அந்த அடிப்படையில மட்டும் தான் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இதனோட சாதக பாதகங்களை வந்து தமிழக அரசு வந்து யோசிப்பாங்களா? இல்ல நம்ம இனிமேல் தான் நம்ம வந்து பாக்கணும். தமிழ்நாடு அவர் வந்து சைனாவுடைய சைனா சார்புல இருக்காருன்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த இனவாத அரசியல் அவர் கையில் எடுப்பாருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து நம்ம தமிழர்கள் அங்க மீன் பிடிக்க போறதுல பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இது ஒரு நட்புறவு கூட அவங்க ஏற்படுத்திக்க முயற்சி செஞ்ச மாதிரி எதுவுமே தெரியலே. யார், தமிழ்நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடு தனியா ஒரு வெளியுறவு கொள்கை முடிவு செய்ய முடியாது இல்லையா, அது இந்திய அரசு தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவு. தமிழ்நாடு வந்து இது குறித்து கவலையோடு பார்க்க வேண்டிய, விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. இனிமேல் விவாதம் வரும்னு எதிர்பார்க்கலாம், பார்க்கலாம். இல்ல அது நீர்த்து போயிட்டே இருக்கு. இப்போ எப்படி சொல்றதுன்னா, டெய்லி சும்மா ஒரு இன்ஸ்டன்ட் நியூஸ் மாதிரி பத்து மீனவர்கள் இன்னைக்கு அரெஸ்ட், 4 பேர் ரிலீஸ் ஆகுறாங்க. இது தொடர்ச்சியாவே நடந்துட்டே இருக்குல்ல, இது இதற்கான ஒரு முடிவை நோக்கி நகரவே மாட்டாங்களா? இது ஒரு ஆதங்கத்துல நான் கேக்குறேன். இல்ல, தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஒரு அரசியல் உணர்வு நிலை இல்லை. தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களுடைய சிக்கல்களை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு தளம் இங்க வந்து வலுவாக இல்லை. கட்சிகளை கடந்து யாரும் வரவும் இல்லை. அவங்க வந்து அவங்க கட்சி தலைவர்களை கொண்டாடுகின்ற இடத்துல தான் நிற்கிறாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனையை மையமாக வைத்து வந்த நாம் தமிழர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை பற்றி ஒரு போராட்டமும் நடத்தவும் இல்லை, ஒரு போராட்ட அரசியல் எடுக்கவும் இல்லை. அவங்க தான் வந்து ஈழத்தமிழர் அரசியலை வைத்து இளைஞர்களை திரட்டினாங்க. மற்றவர்களாம் தமிழ்நாடு பிரச்சனைகள் மற்ற சிக்கலுக்கு திரட்டினாங்க. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை வைத்து அமைப்பை திரட்டி, ஆனால் அது போராட்ட சக்தியாகவே மாற்றாமல் அதை கொண்டு போய் வேறு இடத்துல நிறுத்தி வச்சுற வேலையை செஞ்சுட்டு, இப்போ தமிழ்நாட்டில் ஈழத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து நிலைப்பாடு எடுக்கலை, பேசலைன்னா அவங்க எதாவது பேசுனாங்களா? பேசணும், எதுவுமே பேசலை. அப்போ இந்த அரசியல் சிதைந்து போனதுக்கான இடம் அங்கே தான் இருக்கு, பதில் அங்கே தான் இருக்கு. வேற இடத்த நோக்கி நாம் தமிழர்லாம் நகர ஆரம்பிச்சு, வேற இடத்துல அவங்க ஒரே இடத்த நோக்கி தான் இன்னைக்குமே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அவருடைய தலைமையினுடைய சுயநல அரசியல் நோக்கி தான் அவர் என்றைக்குமே இயங்கியிருக்கிறார். அந்த இடத்துல கொண்டு போய் இத்தனை இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. அவர்களும் உள்ளே மாட்டிட்டு நிற்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய போராடுகின்ற உணர்வு கொண்ட, இன உணர்வு கொண்ட இளைஞர்களை முழுவதுமாக அவர்கள் காயடித்து உட்கார வச்சிருக்காங்க. ஒன்றுமே நடக்கல. அது வந்து என்ன பண்ணிக்கணும், அவர்கள் அத்தனை பேரையும் எல்லா கட்சிகளையும் எதிரியாக மட்டுமே பிரச்சாரம் பண்ணிட்டு இவரும் ஒன்றும் செய்யாம அந்த இளைஞர்களையும் அணியப்படுத்தாம அமைதியாக இருந்துட்டார். அப்ப ஆக நடக்கிற இந்த 15 ஆண்டுகளாக நடந்தது வந்து எல்லா கட்சிகளும் குற்றவாளிகள், எல்லா கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்று பேசிட்டு சரியா எதுவுமே செய்யாத ஒரு அரசியல் தன்மை இங்கே உருவானது. இங்கே இருந்து தமிழ்நாட்டினுடைய மீனவ பிரச்சனைக்கு பெரியாரசிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது பெரியாரிஸ்டுகள் தான் வந்து அந்த இலங்கையினுடைய பௌத்த விகாருக்குள்ள பூந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சு அதற்காக வழக்கு பெற்று சிறைக்கெல்லாம் போனாங்க. இலங்கையினுடைய தூதருடைய வண்டியை வழிமறைச்சு அதற்கான மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாம் குறை சொல்லி இவங்கெல்லாம் தமிழன் இல்லை, இவனெல்லாம் எதிரி, திராவிடத்தால் வீழ்ந்தோம், எந்திரிச்சோம், புரண்டோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு சரியா நீ என்ன பண்ணல, பெரியார் பிறந்தநாள் அப்ப கூட எல்லாத்தையுமே பெரியார் தான் பண்ணாருன்னு சொல்லாதீங்க, அவரும் பண்ணாரு அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் ஒரு தோரணையில தான் சீமான் கூட சொல்றாரு. அவரு இது படிக்காதவருங்க. அவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி ஒரு அரசியல் விவாதிக்கிறதே, ஒரு கேள்வி கேட்கறதே கஷ்டம். பெரியார் தான் எல்லாத்தையுமே பண்ணினாரா இல்லையான்னு அவர் தெரியாது. அது தெரியாத ஒரு இடத்துல போய் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவர் என்னத்தை பேசுவார்? அவரு அவருக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி கேளுங்க. அவர் ஏதாவது சாப்பாட்டை பத்தி கேளுங்க, நல்லா பதில் சொல்லுவாரு. இதை பத்தி கேட்டு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? நீங்க கிண்டலா சொல்லுவீங்கல்ல, சாதிய தமிழ் தேசியவாதிகள்ட்ட இருந்து பிரபாகரனையும் திமுக கிட்ட இருந்து பெரியாரையும் காப்பாத்திட்டா? நிச்சயமாக. ஏன்னா கொள்கைவாதிகள் என்பவர்கள் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு, தேர்தல் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு இயங்கிய தந்தை பெரியாரோ
தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோ வந்து மக்கள் விடுதலைக்காக அதிகாரத்திற்கு எதிராக எந்தவித பதவி ஆசையும் இல்லாமல் அந்த அதிகாரத்தின் மீது விருப்பமும் இல்லாமல் அதிகாரங்களை எதிர்த்து நின்றவர்கள் வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டவங்க அவர்களை கட்சிகள் பயன்படுத்தி கொண்டு தங்களை வந்து அவர்களுடைய வழிகாட்டுதலாக அல்லது அவங்களை வழித்தோன்றலாக காட்டிக்கிட்டு லாபம் படைகிறாங்க. மக்கள் அந்த பிம்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படியெல்லாம் இருந்திருந்தா பெரியார் தந்தை பெரியார் திமுக அளப்பி சேர்ந்திருப்பாரு, பிரபாகரன் அவர் முதலமைச்சர் ஆயிருப்பார், முதலமைச்சராக நல்லா தீர்ந்திருக்க முடியும்னா. ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட வழிமுறையை தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்கள் தந்தை பெரியாரையும் மேதகு பிரபாகரனையும் நேசிக்கிறீங்கன்னா இந்த தேர்தல் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட இங்கே கூடிய அரசியலுக்கு தான் நீங்கள் வரணுமே ஒழிய இவர்களை வைத்து லாபம் செய்ய பண்ணக்கூடிய அதிகாரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் நோக்கி செல்றதுல எந்த பயனும் கிடையாது. அதனுடைய விளைவு தான் 15 வருஷமா ஒன்றும் செய்யாத நாம் தமிழர். பெரியார் பேரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய திமுக, சரிங்களா, அர்ஜுன் சம்பத்தை வைத்துக் கொண்டு முருகத்து விழா நடத்தக்கூடிய நிலைமையில பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, இதைத்தான் இந்த அவலத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதனால அவர்களுடைய முதல் இலக்கு அதிகாரம், அதை வைத்துக் கொண்டு அவர்களுடைய சுயநல அரசியல், அவர்கள் கொள்கை அரசியல் அல்ல, ஆனால் அதிகார அரசியல்ல நாங்கள் அதிகாரம் வந்த எல்லாத்தையும் திருத்திடுவோம்னா அப்படியெல்லாம் உலகத்தில் எங்கேயும் அந்த அதிகாரத்தை வச்சு எந்த திருத்துற அளவுக்கான முழுமையான அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படலை, சரியா? அப்ப இந்த இடத்துல இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா நீ எந்த இதுக்காக வர்றியோ, எந்த நல்லது நடக்கும் வர்றியோ, அதனோட பிரச்சனை ஆழத்தை படி தெரிஞ்சுக்கோ. இதற்காக கடந்த காலத்தில் யாரெல்லாம் போராடினாங்கன்னு பாரு, அவர்கள் செய்த அவர்கள் பெற்ற வெற்றிகள், அவர்களுக்கு கிடைத்த தோல்விகள், அதுலேருந்து நீ என்ன கற்றுக்கொள்ள முடியுதோ கற்றுக்கோ, அதுலேருந்து சண்டையை நடத்து. சமூகத்தில் மாற்றம் என்பது ஏதோ ஒரு காலத்தில் நடந்து அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருங்கிற அர்த்தம் இல்லை. தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் இது. என் காலத்தில் நான் போராட வேண்டியிருக்கும், என் தந்தை காலத்தில் அவர் போராடி இருப்பார், என்னோட தாத்தா காலத்தில் அவர் போராடி இருப்பார், என்னுடைய குழந்தைகள் காலத்தில் அவங்க போராட வேண்டியிருக்கும், பேர குழந்தை காலத்தில் அவங்க போராட வேண்டியிருக்கும். இது வந்து நீங்கள் எதிர்சக்தியில் வந்துக்கிட்டே தான் இருப்பான், இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த போராட்டத்தில் நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் இயங்குறோங்கிற பொறுத்து தான். இல்லை, இந்த போராட்டத்தில் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா எல்லாத்தையும் தீர்த்துருவேன், இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே, இங்கே கூட எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கலும் மொத்தமாக நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்காக பெரிய ரப்பர்லாம் வச்சுட்டு யாரும் சுத்தல, அப்படிலாம் சாத்தியமே கிடையாது. எந்த அரசியலையை அவர்களை வந்து கொண்டு போகிறீங்க? வெறுமனே அவனை வந்து கவுன்சிலர் ஆகிறதுக்கும், எம்எல்ஏ ஆகிறதுக்கும், எம்பி ஆகிறதுக்கும், அமைச்சர் ஆகிறதுக்கும், முதலமைச்சர் ஆகிறதுக்கு மட்டுமே ஒருத்தன் தயார் பண்ணிட்டு இருந்தா அவன் வந்து மக்கள் சார்ந்து யோசிச்சு மக்களுக்காக பாடுற அரசுக்குள்ளே வரவே மாட்டான். அது நாளைக்கு மறுபடியும் இதே போன்ற ஒரு கட்சியாக தான் மாறும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகளுக்கு எப்படிங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அதே மாதிரி தான் இன்னொரு குறைகளோட கட்சிகள் வர ஆரம்பிக்கும். கொள்கை சார்ந்த அரசியல் பேசக்கூடிய அந்த மட்டத்துக்குள்ளார வரும்பொழுதுதான் மாற்றம் என்பது சாத்தியமாகும். இப்போ இந்த இலங்கை தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தபொழுது ஐஎம்எஃப் கிட்ட இலங்கை எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, சீனா வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஐஎம்எஃப்னா இன்டெரக்டாக அமெரிக்கா வந்து சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க அமெரிக்கா இங்கே ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, சீனா இங்கே ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இதில் இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லைங்க, இது இந்தியாவோட நிலைப்பாடு, இந்தியாவும் கடன் கொடுத்துருக்குது, இந்தியா தான் பெரிய அளவு கடன் கொடுத்துருக்கு, இலங்கைக்கு பெரிய அளவு கடன் கொடுத்தது இந்தியா தான். இவன் கொடுத்த கடனுக்கு வட்டி மூலமா சேர்த்து அதானிக்கு வந்து எனக்கு இது கொடு ப்ராஜெக்ட் கொடுங்க கேட்பான், வேற என்ன கேட்பான். இந்தியாவுக்கு தனியா என்ன, இந்தியாவுக்கும் தனியா நோக்கம்லாம் எதுவும் இல்லை, இந்தியாவுக்கும் தனி இலக்கு கிடையாது. இந்தியாவில சேர்த்து மார்வாடிக்கு பிசினஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வேலையோ அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை பிரதமர் உட்கார வச்சிருக்காங்க. அந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஊர் முழுக்க போய் அந்த சேட்டு கம்பெனிக்கு வந்து என்னென்னலாம் வாங்கி தர முடியுமோ அதை மட்டும் அவர் செய்வார். அங்க போய் அதானிக்கு வந்து நான் வந்து காத்தாலை போட்டு கொடுங்க, துறைமுகத்தை திறந்து கொடுங்கன்னு இவர் போய் பேசிட்டு வந்து அதை வாங்கி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அதை தாண்டி எல்லாம் இந்தியாவுக்கு நலன்லாம், இந்தியான்னு ஒரு நலன்லாம் கிடையாது. இந்தியாவில் நலன் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான், ஒன்று பார்ப்பனருக்கு, இன்னொன்று வந்து இந்த பனியாக்கு, இந்த மார்வாடி சீட்டுகளுக்கு தான். இவங்களுக்கு லட்டுல கொழுப்பு இருக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை, அவனுக்கு காத்தாடி கிடைக்க ஆர்டர் கிடைக்குதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. இதுதான் இந்தியாவோட பிரச்சனையாக உட்காந்துருக்கு. இதற்கு தான் மோடியும் பேசுவார், இதற்கு தான் ராகுல் காந்தியும் பதில் சொல்லுவார். இது ரெண்டு தான் இந்தியாவோட பிரதான பிரச்சனையாக இருக்கும். இங்கே தமிழ் மீனவனுக்கு மொட்டை அடிச்சானா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் இவங்க எவனுக்கும் கவலை கிடையாது, இவனை கொண்டானாங்கிறத பற்றி இவங்க எவனுக்கும் கவலையும் கிடையாது. இப்போ இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியா நலன். இப்போ தமிழக அரசு என்ன சார் பேசணும், தமிழக அரசுக்கு என்ன அதிகாரத்து இருக்கு பேசிட முடியல, பேசினா மட்டும் என்ன நடந்திருக்கு, லெட்டர் மட்டும் அனுப்பிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அங்கே அதிகாரம் கொடுத்தது, லெட்டர் எழுதுறதுதான் அதிகாரம் கொடுக்கும், ஆனால் நீங்கள் கூரியரில் ஸ்பீட் போஸ்ட்டில் போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இனவெறி வந்து இன்னமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து இப்போ அப்படி சொல்லல, இங்க இருக்கிற இனவெறி பிரச்சனை தீர்க்கப்படுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நம்ம பார்க்க முடியும். தமிழர்களுடைய அரசியல் கோரிக்கைகள் இதில் வந்து இந்த அதிபரால் வந்து எந்த இடத்துலையும் அதற்கான ஒரு பதில் அவர் கொடுக்கல, தீர்வை கொடுக்கல. அதனால் தமிழரோட பிரச்சனை தீரும் என்பதில் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அந்த சைடில் தமிழரோட பிரச்சனைகளை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ அங்கே கரண்ட்ல அங்கே யாருமே இல்லை, விடுதலை புலிகளுக்கு பிறகு யாரும் இல்லை. அங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இந்த அரசியலை முன்னாடி நின்று பேசக்கூடிய ஒருவராக நம்ம வந்து பார்க்குறோம்.
அப்படிப்பட்ட ஒரு அவர் ஆற்றல் மேலெழுந்து வர்றதான் நம்ம வந்து பின்னாடி பார்க்க முடியும். இதை தாண்டி தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் அங்கே வந்து வரணும். நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா.